ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை குக்கிங் சேனல். என்னோடய சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில். இந்த ஆயில் வாரத்தில் 2 நாள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க, இது எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இலைகளும் கிடைச்சா தான் செய்யணும்ட்டு இல்லைங்க. உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எது எது கிடைக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ஆயிலை ஃப்ரெஷ்ஷான இலைகளை வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் ட்ரை பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முடி உதறதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். பாடி ஹீட்னால் இருக்கலாம், கிளைமேட் சேஞ்ச்னால் இருக்கலாம், இல்லைனா ஓவர் ஸ்ட்ரெஸ்னால கூட இருக்கலாம். இதெல்லாம் இருந்தும் நாம் நம்ம முடியை எவ்வளோ ஹெல்த்தியாக பார்த்துக்குறோன்றது தான் இருக்குது. வாங்க, என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லா இலையும் சுத்தம் பண்ணி ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. வேப்ப இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி இலை, அப்புறம் துளசி, அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், சோற்று கற்றாழை, ஊற வச்ச வெந்தயம், கரிசலாங்கண்ணி பொடி. இது மட்டும் நான் பொடியை சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ட்ரை பவுடர்ஸ் எடுத்தாலும் ஒரு துணியில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த கற்றாழையில் 2 சைடில் இருக்க முள் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். அதை ஃபஸ்ட்டில் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் நெல்லிக்காயும் சேர்த்து இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயம் அரைக்கும் போது தான் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. முதல்ல கட் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த ரெண்டும் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி போதும். அதில் ஊற வச்ச வெந்தயம், வெந்தயம் மட்டும் ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த தண்ணியும் சேர்த்துக்க வேண்டாம். அதோட இந்த இலை, அதோட செம்பருத்தி, வேப்ப இலை, மருதாணி, துளசி எல்லாம் சேர்த்து நல்ல மையை அரைச்சிக்கலாம். நான் இதில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அடுப்பை சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டாம். பண்ணுறதுக்கு முன்னாடியே அரைச்ச பேஸ்ட்டை எண்ணெயோடு நல்லா கலந்துக்கணும். அதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். நாம் சேர்க்கும்போது அது விழுது லைட் க்ரீனாக இருக்கும். எண்ணெயில் அது வேக வேக கொஞ்சம் டார்க் க்ரீனாக போகும். இன்னும் ரொம்ப நல்லா டார்க்காக கூட ஆகும். கடாயில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறிட்டே இருங்க. இது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கலரில் இருக்குது. போக போக பாருங்கள், இது 45 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிளறிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் ஃபுல்லாக நுரை கட்டி வரும். அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் ஆயில் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எந்த தான் ட்ரை பவுடர்ஸாக எடுத்து துணியில் கட்டி வச்சுருக்கோமோ இந்த துணியை அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். செம்பருத்தி பூ எண்ணெயில் சேர்த்த உடனே கலர் மாறிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டோன்னா கலர் ரொம்ப டார்க்காக போயிடும். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதும். எண்ணெய் ரெடி ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸை ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம விரல்களில் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். மணல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெயை இப்படியே ஓவர் நைட் ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை வாரத்தில் 2 நாள் உபயோகப்படுத்தணும். இந்த எண்ணெயை நம்ம விரல் நுனிகளில் எடுத்துக்கிட்டு தலையில் நல்லா மசாஜ் பண்ணும். ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஒரு ஹேர் வாஷ், ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். ஆயில் உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.